பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சண்டை. ஒரே ஒரு செகண்ட் கோபம் அந்த பையனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சா? அந்த கோபம் படுறதால யாராவது ஏதாவது சாதிக்க முடியுமா? நான் முன்கோபத்தால் ஒரு தவறு செய்துவிட்டு சிறை சென்று தண்டனை முடித்து வந்தேன். ஆனால் அந்த குற்ற உணர்வு என்னை தினம் தினம் கொள்கிறது. அதிலிருந்து எப்படி மீள்வது என்று தெரியவில்லை குருஜி அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல ஒரு விஷயம். ஒரு குற்றம் செஞ்சிட்டேன், கோபத்தில் செஞ்சிட்டேன், செஞ்சுட்டு நான் இப்போ சிறைக்கும் போயிட்டு அனுபவிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அதுலேருந்து வெளியே வர முடியல. ஒரு இன்சிடென்ட் ஒன்று சொல்கிறேன். என்கிட்ட வந்திருந்தாங்க. இதில் என்ன ஆயிடுச்சுன்னா, என்கிட்ட வந்தது பேரண்ட்ஸ். அவங்க பையனை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்காங்க. அந்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கிட்டத்தட்ட அவனுக்கு 32 வயசு. 32 வயசு வரைக்கும் அவங்க தேடி கண்டுபிடிச்சி கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை கண்டுபிடிச்சி கல்யாணம் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. கல்யாணம் பண்ணி முடிச்சு 3வது மாதம் நடக்கிற சம்பவம் இது. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் ஒரு சண்டை. வீட்டில் ஏதோ ஒரு கான்ட்ரவர்சி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப்ல ரெகுலராக வர சண்டை. 3வது மாதத்துலேயே இவன் கோவத்தில் அந்த பொண்ணை பலாரணும் ஒரு அறம் அணிஞ்சிருக்கான். அரைஞ்ச உடனே அந்த பொண்ணு ஸ்லிப்பாகி கீழே விழுந்து, அந்த வீட்டில் டிவிக்கு கீழே ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்துருக்காங்க. அந்த ஸ்டாண்டில் நெத்தி பொட்டில் போட்டு கீழே வந்து ஸ்பாட்டில் இறந்துருச்சு. இறந்த உடனே என்ன பண்ணுறது தெரியல. அது கடைசியில் போலீஸ்க்கு போச்சு. அடித்து சண்டை போட்டதால் அந்த பொண்ணு இறந்துருச்சு அப்படின்னு போலீஸ் கண்டுபிடிச்சி இந்த பையனை கூட்டிகிட்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சாச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த சூழ்நிலையை நல்லா யோசிச்சு பாருங்கள். ஒரு செகண்டு கோபம், ஒரே ஒரு செகண்டு கோபம் அந்த பையனுடைய வாழ்க்கையை புரட்டி போட்டுருச்சா? அந்த குடும்பமே போய் ஸ்டேஷனில் உட்கார ஆரம்பிச்சுதா? ஒரு உயிரே போயிடுச்சா? அந்த பெண்ணை பெற்றவங்களுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். இவருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அந்த ஒரு செகண்ட் கோபம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையே புரட்டி போட்டு என்ன செய்கிறது? எப்போ என் பையனுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு என்ற கேட்டேன். எனக்கு ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தது, இன்னொரு பக்கம் ஏன் இந்த மனநிலை மாறலை, இந்த கோபம் என்றது ஏன் மனுஷனை இப்படி குடும்பப்படுத்துதுன்னு நானே ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த கோபம் படுறதால யாராவது ஏதாவது சாதிக்க முடியுமா? எதுவும் சாதிக்க முடியாது. இப்போது கேள்வி கேட்டிருக்கீங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதே கோபத்தால் நீங்கள் ஒரு தெரியாமல் செய்த தவறுக்காக இத்தனை வருஷம் வாழ்க்கையை இழந்துட்டீங்க ஜெயிலிருந்து. சரி, இப்போ வந்தாச்சு, நான் எப்படி வெளியே வர்றது தெரியலையே அப்படின்னு. இந்த குற்ற உணர்வு, முதல் விஷயம் நான் சொல்கிறேன், இந்த குற்ற உணர்வு என்ன குத்துது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதே நீங்கள் புனிதமானவர்னு அர்த்தம். முதல்ல நீங்கள் தவறு செய்கிறது எல்லாருக்குமே சகஜம். அதுலேருந்து நீங்கள் தண்டனை அனுபவிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அதை பற்றி யோசிச்சு பார்க்குறீங்க பார்த்தீங்களா, நீங்கள் தான் ஒரு சிறந்த மனிதர்னு நான் சொல்லுவேன். ஓகேங்களா? நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம், நீங்கள் ஒரு நல்ல மனிதர் அப்படின்றது. உங்கள் பெற்றோர்கள் பெருமைப்படைய விஷயம், ஒரு நல்ல பையனை தான் பெற்றிருக்கோம் அப்படின்றது தான். இது என்னுடைய பார்வை இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? சரி, நான் எப்படி வெளில வர்றதுன்னு தெரியல. இது ரெண்டு வகையில் சொல்கிறேன். முதல் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதை நீங்களாக முதல்ல உங்கள் மனநிலையை மாற்றணும். ஏன்னா யாராவது நம்மளை பார்க்கும்போது நம்மளை தப்பாக பார்ப்பாங்களோ, நம்மளை இது போல தான் யோசிப்பாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்கும். அந்த எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க. யாரை பற்றி கவலைப்பட, இந்த உலகத்தில் டைம் இல்லை யாருக்கும். இன்றைக்கி ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப், யாருக்குமே சமைக்கிறதுக்கு கூட டைம் இல்லாமல் ஹோட்டல் வாங்கி சாப்பிடக்கூடிய காலகட்டத்தில் போயிட்டுருக்கு இல்லையா? அதனால் நீங்கள் முதல்ல உங்கள் குற்ற உணர்வை தூக்கி போடுங்க. எனக்கு முடியல, நான் என்ன பண்ணுறது தெரியலை, என்னால் என் குற்ற உணர்ந்து வெளில வர முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, முதல்ல ஒரு சைக்காட்ரிஸ்ட்டை பாருங்க. ஒரு சைக்காட்ரிஸ்ட்கிட்ட போயிட்டு இல்லை ஹிப்னாட்டிஸ்ட்கிட்ட போயிட்டு உங்களுடைய இந்த ஆழ்மனசில் பதிஞ்சிருக்கிற இந்த குற்ற உணர்வை நீக்கி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையிறதுக்கு உண்டான வழிமுறையை செஞ்சு கொடுக்க சொல்லுங்கள். மெடிக்கலி ஒரு பெனிஃபிட் கிடைக்கும். ஓகேங்களா? இல்லை, எனக்கு அது ஒரு சரியான வழி கிடைக்கல அப்படின்னா, நீங்கள் ஏதாவது ஒரு மந்திரம் சேர்ந்த ஒரு தெய்வத்துடைய மந்திரங்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த மதத்தவராக இருந்தாலும் உங்களுக்கு உண்டான மந்திரங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நிறைய சேன் பண்ணுங்கள். மந்திரம் சேன் பண்ண ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் வைப் வெளியே போக ஆரம்பிச்சிடும். அப்போது ஒரு இன்டைரக்டான ஒரு கான்ஃபிடென்ஸ் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச சர்வீஸ் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு அந்த அன்னதானம் பண்ணும்போது கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது, கோவில் சுத்தம் பண்ணுறது, இது போல விஷயங்கள் உங்களை புனிதமான விஷயங்களுக்கு உங்களை ஈடுபடுத்திக்கும் போது
உங்களுடைய மனநிலை மாறும். மக்கள் அப்போ அந்த கோவிலில் உங்களை பார்க்கும்போது மக்கள் உங்ககிட்ட நல்ல விதமாக தான் பழகுவாங்க. அப்போது உங்கள் மனசும் இன்டைரக்டாக என்ன சொல்லுன்னா, நம்ம மாற ஆரம்பிச்சிட்டோம், நமக்கு நல்ல சமூகத்தில் தான் வாழறோம்ன்ற ஒரு மனநிலை வரும். ஓகேங்களா? இது முழுக்க முழுக்க உங்களுடைய மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். மனதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா ஈஸியாக இந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துடலாம். ஓகேங்களா? இந்த ஒரு நல்ல கேள்வி இதை தைரியமாக கேட்டீங்க பார்த்தீங்களா, அதுக்கு முதல்ல உங்களை நான் பாராட்டுறேன். உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்க உங்களுக்காக பாபா கிட்டையும் ஈஸ்வரர்கிட்டையும் நான் பிரார்த்தனை வைக்கிறேன். உங்கள் வாழ்க்கை நல்லா அமையும். இது போல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதங்களும் உண்டாகும். நல்லா இருப்பீங்க. சாய்ராம்.